வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று பெண்கள் தங்க நகைகளின் மீது அபாரமான பாசம் வைத்து இருக்கிறார்கள். அவற்றை வாங்குவதிலும் பாதுகாப்பதிலும் பெரும் அக்கறை காட்டுகிறார்கள். ஆண்கள் நிலம் வாங்குவதில் ஆரம்பித்து அடுக்குமாடி குடியிருப்புகள், விலை உயர்ந்த வாகனங்கள் போன்றவற்றை தமது பெயர்களில் பதிந்து அந்த பத்திரங்களை வங்கி பாதுகாப்பு பெட்டகங்களில் வீட்டின் அலமாரிகளில் பூட்டி வைத்து பாதுகாப்பதில் மிகுந்த முயற்சி எடுக்கிறார்கள். விலை உயர்ந்த அலைபேசி வாங்கினால் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க பெரும் முயற்சி எடுக்கிறோம். இப்படி எவற்றையெல்லாம் விலை உயர்ந்தது, மதிப்பு வாய்ந்தது என நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் பாதுகாப்பதில் காட்டும் அக்கறை, அத்தனை வசதிகளையும் அனுபவிக்க வேண்டிய இந்த உடலுக்கோ உயிருக்கோ கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. கடினமாக உழைத்து தேடி தேடி அலைந்து வாங்கிய அனைத்தையும் நீண்டகாலம் நல்ல உடல்நலத்தோடு இருந்தால்தானே அனைத்தையும் ஆசை தீர அனுபவிக்க முடியும். முதலில் ஓடி ஓடி உழைப்பது, பின்பு உட்கார்ந்து அனுபவிக்க வேண்டிய வயதில் நோய்கள் பலவற்றை வரவழைத்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு காலத்தை கழிக்க வேண்டிய நிர்பந்தம் பலருக்கும் ஏற்படுகின்றது. இன்னும் பலர் தம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் வாழ்வதை பார்க்க வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை அருகிலிருந்து பார்க்க முடியும். ஒரு சுற்றுலா செல்கிறார்கள். மலை பிரதேசம் செல்லும்போது பெரியவர்கள் அங்கே ஏறி வர முடியவில்லை, நீங்கள் போய் வாருங்கள் என்பதும், நீர் விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகளில் எனக்கு உடல்நிலை ஒத்துக்கொள்ளாது, வர வாய்ப்பில்லை என்று தமது உடல்நிலையை காரணம் காட்டி அங்கு செல்வதை தவிர்த்து விடுகிறார்கள். ஆக தான் உழைத்து சம்பாதித்ததை தானும் அனுபவிக்க முடியாமல் தன் பிள்ளைகள் பேர குழந்தைகள் அனுபவிப்பதை அருகிலிருந்து மகிழ்ச்சியோடு தானும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் பெரும்பாலும் வாழ்கிறார்கள். ஒரு தொழில் தொடங்குகிறோம் அல்லது சிறிய அளவில் கடை வைத்தாலும் முதல் போட்டுதான் ஆரம்பிக்க முடியும். அந்த முதல்தான் படிப்படியாக வளர்ந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. அதுபோல காலம் முழுவதும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது உடல் பயிற்சி என உடலுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அது நடை பயிற்சியாக இருக்கலாம், அல்லது விளையாட்டாக இருக்கலாம், அல்லது வீட்டிலே செய்யக்கூடிய எளிய முறைய பயிற்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தினம் உடல் நலத்தை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கட்டாயம் ஒதுக்கினால்தான் உடலில் நோய் நொடியின்றி வாழ முடியும். உடல்தான் மதிப்பு வாய்ந்தது, அதில் இருக்கும் உயிர் விலை மதிப்பு இல்லாதது. விலையே சொல்ல முடியாத, போனால் திரும்பி வராத உயிருக்கும் உடலுக்கும் உரிய மரியாதையும் அக்கறையும் நாம் கொடுத்தால்தான் விலை உயர்ந்தது என நினைக்கும் உயிரற்ற அத்தனை பொருட்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம் உடலில் ஒரு மாமிச துண்டு இருக்கிறது. அது நன்றாக இருக்கும்போது மட்டும்தான் உடல் முழுவதும் நன்றாக இருக்கும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அந்த மாமிச துண்டு இருதயம். அது எப்போதும் நலமாக இருக்க வேண்டுமென்றால் உடற்பயிற்சியே அதற்கு மூலதனம். இப்படி உயிரற்ற பொருள்களின் மீது காட்டும் அக்கறையில் ஒரு 10% இந்த உயிருள்ள உடம்பில், இந்த உயிரில் நாம் அக்கறை காட்டினால் எத்தனையோ வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து செல்ல முடியும். மேலும் இதுபோன்ற பயனுள்ள கருத்துக்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் எழுந்து தரணியாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.